நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். என் தலைவர் சிங்கம் வந்துட்டான்டா, இவனை மட்டும் காரைக்கலுக்கு ஒண்டி அனுப்பினா போகும்டா, பனிமலை எரிமலையா பாருடா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு, ஐயோ வருதே மூதேவி வருதே. சுடைய பேரணி நீதிமன்றம் போனீங்க, நீதிமன்றம் வேலைக்காவல, என்ன பண்ண போறீங்க? சட்டப்படி செய்வோம் சார். சட்டப்படி செய்வீங்களா? ஆமா. எப்ப செஞ்சிருக்கீங்களா? நீங்க ஒரு டமாஸ்காரங்கண்ணா. ஆர்எஸ்எஸ்க்கு தடை, பேரணிக்கு தடை, இதெல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லையே. ஆமா, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தாது. வாழ்க்கைனா சில அடிகள் விழதான் செய்யும். என்ன சொல்லி விளக்குனார்? மரணத்திற்கு காரணமானவர் கொலை குற்றவாளி கோட்ஸே, அதுல மாற்று கருத்தே இல்லை. காரணமானவர் தூண்டியவர் யார்? சுட்டுட்டு எங்கயும் ஓடல, போய் வாக்குமூலத்துல நான் சுடல, நான் வந்து குற்றவாளி இல்ல அப்படி சொல்லல. சொல்ல முடியாது. இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறான். கோபால அப்படித்தானே? சொன்னீங்க மக்களின் மனதை வென்றவர்கள் யார்? நீங்க. மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நீங்க. உங்களுக்கு புரியாத ஓட்டு போடுவான் சொல்லுங்க. மே 17 இயக்கத்துக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவான்? இந்த திராவிட கழகத்துக்கு எத்தனை பேர்? மே 17 இயக்கம் அரசியல் கட்சி இல்லையா? சரி பாப்போமே, இந்த திராவிட கழகத்துக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவான், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எத்தனை பேர் ஓட்டு போட போறான். இந்துத்துவவாதிகளுக்கு திராணி இருந்தால் தனியா நின்று பாக்குங்க. நிச்சயமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அண்ணாமலை இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே மிகுந்த செல்வாக்கு பெற்று வருகிறார். யார் அவரா? அண்ணாமலை. நான் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. அர்ஜுன் சம்பத் இருக்கிறாருன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். திமுக எதிரான கருத்துக்கள் அர்ஜுன் சம்பத் சொல்றாருன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அர்ஜுன் சம்பத் திராணி இருக்கு, அந்த வீரம் இருக்கு, உணர்வு இருக்கு, எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சே சே,
என்னுடைய கருத்து அண்ணாமலை ஒரு நம்பிக்கையான தலைமை. யாருக்கு? தமிழக மக்களுக்கு, தமிழ்நாடு பிஜேபி. கொடுமையோ. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள்ள, நக்கல். இந்துக்கள் உயிரா மதிக்கக்கூடிய ராமரை போயிட்டு அண்ணாமலை ஒப்பிடுறாங்க. இதெல்லாம் கேவலமா இல்ல? கேட்டா இந்து மக்கள் கட்சி, இந்து மக்கள் வணங்கக்கூடிய ராமர் அண்ணாமலை ஒண்ணா? ஊழல் அதிமுக காரன் பண்ணாலும், திமுக காரன் பண்ணாலும், பிஜேபி காரன் பண்ணாலும், ஊழல், லஞ்ச ஊழலுக்கு எதிர்ப்பு, நெருப்பு அண்ணாமலை. அண்ணாமலையா? என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? ஏய், சீரியஸா பேசிட்டு இருக்கே? சிரிப்பு போலீஸ்ங்கற பாஜக பல பாலியல் குற்றச்சாட்டு வருது. போன வாட்டி சசிகலா புஷ்பாவுடைய நிலையை பார்த்துருப்பீங்க, கேவலமா இருந்திருக்கும். அந்த வீடியோ வெளியே ரிலீஸ் ஆச்சு. ஒரு பொண்ணு கர்ப்பிணி பெண்ண போயிட்டு பாத்காரம் பண்ணிட்டாங்களே, பொது மன்னிப்புல விடுதலை ஆயிட்டாங்களே. ஏங்க, அதுவும் இதுவும் ஒண்ணாங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா? பெண் சம்பத்து பரபரப்பா பேசக்கூடியவர், பரபரப்பா எல்லா விஷயத்தையும் எதிர்க்கக்கூடியவர். இந்த திமுக ஆட்சி வந்தவொடனே அலே காரணம் சைலண்ட் மோட்ல போயிட்டீங்க. அப்படியா? என்ன பயம்? நீங்க பயப்படாத, பயப்படாதோ. மனைவி நளினி இங்கிலாந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட இங்கிலாந்து, அதை விட நாங்க பொருளாதார வளர்ச்சியில இன்னைக்கு இந்தியா. முடியல, முடியல. 17 கோடி பெண்களுக்கு சிலிண்டர் கொடுத்திருக்காரு. யார் வாங்குறது காசு கொடுத்து கொடுத்து? ஆஹா, வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. தாய கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிட கூடாதா சாமி? மானியம் அவங்கவுங்க வங்கி கணக்குல வர வைக்கப்படுகிறது. சிலிண்டருக்கு வந்து மானியம் தரேன்னு சொன்னீங்களே, அப்ப 450 ரூபாய் சிலிண்டர் விலை. சரி, மானியம் வரும். இப்ப மானியம் வரதே இல்ல. இல்ல, வரதே இல்லன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா மானியம் எல்லாருடைய வங்கி கணக்கிலும் வர வைக்கப்படுகிறது. இல்ல, இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணம் திமுக, மோடி காரணம் அல்ல. யாரோ சிரிக்க போறாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.